குண்டூரு டீல விஷம் ஏதாவது கலந்துருப்பானோ? இருக்கலாம்டா. எல்லாரும் டீ சாப்பிடுங்க. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதும் ஃபர்ஸ்ட் நைட்டு இங்கேயே வச்சுக்கலாம். கட்டலுக்கு பெட்ஷீட்லாம் கூட துவைச்சு போட்டேன். பூமாலை என் சென்ட் கூட வாங்கி வச்சுட்டேன். அப்புறம் ஸ்வீட்டு, பால் பாக்கெட்டு இது எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே பண்ணிட்டேன் சொல்லி. அப்புறம் மாப்பிளைக்கு பாதாம் பிஸ்தா கூட வாங்கி வச்சிருக்கேன். அஞ்சலி, நான் என்ன செஞ்சாலும் இந்த பசங்க என்ன நம்பவே மாட்டேங்கிறாங்க. என் மனசுல எதுவும் இல்லப்பா, அதான் கள்ளங்கூட இல்லாம பேசுறேன். அப்புறம் மதியானத்துக்கு யாராருக்கு என்ன வேணும் சொன்னீங்கன்னா நான் சமைச்சு கொடுத்துட்றேன். நான் நல்லா சமைப்பேன் அஞ்சலி. கல்யாண பொண்ணு கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். இப்படி மூச்சு தூக்கி வச்சுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும். சரி அஞ்சலி, கலகலப்பா இருந்தா தானே கல்யாண வீடு. என்ன மாப்பிள, மத்தியானத்துக்கு என்ன சமைக்கலாம்? சிக்கன் சமைக்கலானா இவனுக்கு சூடு, மட்டன் சமைக்கலானா இவனுக்கு கொழுப்பு, காடை சமைக்கலானா இவனுக்கு ப்ரெஷரு. உனக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைச்சு கொடுக்குறேன். முருங்கக்காய் குழம்பு, முருங்கக்காய் கூட்டு, முருங்கக்காய் பொரியல், அசத்தி காட்டுறேன். பேமெண்ட்லாம் பேசிட்டீங்களா? அட்வான்ஸ் மட்டும் கொடுத்தானா இல்லை ஃபுல் பேமெண்ட் செட்டில் பண்ணிட்டானா? ஏன் கேட்குறேன்னா, சண்டேயில் மண்டையை போட்டானா இந்த பேட்டா கன்வென்ஸ்லாம் என்ன கேட்காதீங்க. நான் கொடுக்க மாட்டேன், அதுக்கு நான் பொறுப்பும் இல்லை. ஒன்றை போடுறதுக்கே நான் தான் அமௌண்ட் பேசியிருக்கேன். நீ இருந்தால் தானே அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறதுக்கு. டேய் தூக்கடா. ஹலோ ஃபைட்டர்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் நண்பங்கிட்ட கொஞ்சம் பேசணும். மகேஷ், நீ எனக்கு கொள்ளு, குழி தோண்டி போச்சுட்டு போ, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனால் என்னை எதுக்காக கொள்ற அது மட்டும் சொல்லு. நான் உனக்கு என்னடா துரோகம் செஞ்சேன்? நியாயமாக பார்த்தா நீ தான் என்னை அஞ்சலி லவ் பண்ணுறன்னு சொல்லி ஏமாத்த பார்த்தேன். அவங்க அண்ணங்கிட்ட மாட்டி விட்டு அடி வாங்க வச்சேன். இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தா இப்போ ரவுடி பசங்களை விட்டு என்னை கொல்ல பார்க்குறியா? இதெல்லாம் ரொம்ப தப்பு நண்பா. நீ என் எதிரிடா, உன்னை கொன்னாதான்டா என் வெறி அடங்கும். பாத்தியா, நான் பொறுமையாக பேசுனேன், நீ வில்லனாகிற. ஆனால் நீ வில்லன் ஆகிட்டா நான் ஹீரோவாகி தான் ஆகணும்.
என்ன அடிச்ச? எதுக்குடா? நான் உங்க ஃப்ரெண்டுடா, ஃப்ரெண்டு. ஆனா நீங்க என்ன ஃப்ரெண்டாவே ஏத்துக்கல, அதான் என்ன போட்டு அடிச்சிருக்கீங்க. மகேஷ், நான் கண்காணாத இடத்துக்கு போறேன். இனிமேலாவது நீ அஞ்சலி கிட்ட நல்லவனா நடந்துக்க. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், ஆனா நான் தான்டா கோமாளி ஆயிட்டேன். மகேஷ், உன் வாழ்க்கையில் எனக்கு அது குறுக்கு வந்திருக்கனா? நீ தான்டா எல்லாம் பண்ண. நான் அம்மா தங்கச்சி மாமான்னு சந்தோஷமா இருந்தேன். நீ தான்டா அஞ்சலி என்ன லவ் பண்றான்னு சொல்லி என் வாழ்க்கையை திசை திருப்பிட்டேன். எல்லாரும் காதல மனசுல தான் வச்சிருப்பாங்க, நான் உசூர்லயே வச்சிருந்தேன். அஞ்சலி எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சப்போ நான் எவ்வளவு துடிச்சு போனேன் உனக்கு தெரியுமா? காதலோட வலி உனக்கு தெரியுதோ இல்லையோ எனக்கு நல்லா தெரியும். நான் வரேன்டா. மச்சி, இப்ப எதுக்கு டென்ஷனா வரேன்? நல்ல வேலை எங்களை அடிக்கல. பாவண்ட சத்தியா, அவன் நினைச்சாலும் பாவமா தாண்டா இருக்கு.